ஹாய் காய்ஸ் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்குரிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீல் வகை கோழிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சில பேர் ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம நாட்டு கோழி மாதிரி இருக்கே நீங்கள் என்ன அசீல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம நாட்டு கோழிகளை தாங்க அசில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் அசில் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு அப்பவே வந்து சேரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கேள்விகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ராவான கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சரி இந்த அசிகல் வகை கோழிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி கோழிகளை எத்தனை வகையாக பிரிச்சுருக்குறாங்க இதை பற்றியெல்லாம் பார்த்துருவோம் கோழிகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக நாலு வகையாக பிரிச்சுருப்பாங்க அமெரிக்கன் பிரிட்ஸ் ஏசியாட்டிக் பிரிட்ஸ் இங்கிலீஷ் பிரிட்ஸ் அப்புறம் மெடிடரேனியன் பிரிட்ஸ் இந்த மாதிரி நாலு வகையாக பிரிச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் சில வீடியோஸில் பார்த்துருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசியில் வந்து சில பேர் டுவெல் பர்பஸ் பிரிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது முட்டைக்காகவும் மீட்டுக்காகவும் வளர்க்கப்படும் கோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கேம்பர்ட் அப்படிங்கிற ஒரு வகையில் சேர்த்தி வச்சுருக்காங்க கேம்பேர்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கோழி சண்டை தாங்க இப்போவே நல்லா கேட்டுக்குங்க நான் இதை எதையும் என்கரேஜ் பண்ண கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி சண்டைகள் எல்லாமே இல்லீகல் தான் இப்போது தெளிவாக கேட்டுங்க சில பேர் இதை கேட்காமல் வந்து கமெண்ட் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணுறிங்க அது இதுன்னு நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க இதை வந்து கேம் கேம்பேர்டு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சிருக்காங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோழிகளை ரெண்டாவதாக எப்படி பிரிப்பாங்கன்னா அதோட யூஸஸை பொறுத்து பிரிப்பாங்க ஆறு வகையாக பிரிப்பாங்க அந்த ஆறு வகை என்னென்னு பார்த்துருவோம் வாங்க முதல் வகை பார்த்தீங்கன்னா எக்டைப் அதாவது முழுக்க முழுக்க முட்டைக்காகவே இந்த வகை கோழிகளை பயன்படுத்துவாங்க இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒயிட் லகான் அப்புறம் மின் மினி மினக்கோராக இந்த மாதிரி சில வகை இருக்குது அதை விடுங்க அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீட் டைப் இதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கறிக்காக பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் டுவெல் பர்பஸ் முதல்ல சொன்ன ரெண்டு அதாவது முட்டைக்காகவும் அதே சமயத்தில் மீட்காகவும் பயன்படுத்துவாங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லீகல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் தேசி டைப்ஸும் இருக்குது இத்தனை டைப்ஸ் அதாவது ஆறு டைப்பாக கோழிகளை பிரிப்பாங்க நீங்கள் ஒன்று நினச்சிருக்கலாம் நினைக்கலனாலும் பரவாயில்ல என்னென்னு கேளுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வந்து நம்ம நாட்டில் தானே பிரபலமாக இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஏசியாவில் பிரபலமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது முற்றிலும் தவறுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து நம்ம நாட்டில் அளவுக்கு பிரபலமாக இருக்கோ அதை விட பல மடங்கு மேற்கத்திய நாடுகளில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது நம்ம நாட்டு கோழிகள் மேலே அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க அது எந்தெந்த நாடுகள்னு உங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எந்தெந்த பீரியடில் எந்தெந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேளுங்கள் இதை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலையே நம்ம நாட்டுக்கோழியான அசியில் பிரிட்டிஷ்காரங்க ஈரோப்புக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ பார்த்துங்க இதோட பெருமை அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்கன் பவுல்ட்ரி அசோசியேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷனில் நம்ம அசீல் பிரீடை எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் நான் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் இத்தனை நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய மேற்கத்திய நாடுகளில் இந்த அசீல் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே சில கேம்ஸ்லேலாம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த கேம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னென்னா ஜப்பானில் விளையாடக்கூடிய சாமோ அப்படிங்கிற ஒரு கேமில் கூட நம்ம நாட்டுக்கோழியும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் விளையாடக்கூடிய தாய் அப்படிங்கிற கேம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் கேம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் இல்லீகல் ஆனால் பார்த்திங்கன்னா நான் இதை என்கரேஜ் பண்ண சொல்லலை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் நம்ம நாட்டுக்கோழியை பற்றி எல்லோரும் நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கட்டும் அவ்வளோதாங்க தாய் இந்த மாதிரி பல கேம்ஸில் நம்ம நாட்டுக்கோழியான அசில பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருந்துருக்காங்க அந்த காலத்திலையே இது ஒரு பெரிய ஃபைட்டராக இருந்திருக்கு பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய ஃபைட்டராக இருந்துச்சுன்னா உலகத்தில் எல்லா நாடுகளும் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த பிரீடை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் த லிவ் ஸ்டாக் கன்சர்வன்சி இவங்க வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நான் உங்களுக்கு தமிழை தெளிவாக சொல்கிறேன் அதாவது த லிவ் ஸ்டாக் கன்சர்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கால்நடை பாதுகாப்பு கழகம் அப்படின்னாங்க பொருள் இது வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற ப்ரீடை கவனிப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரேரான பிரீட்ஸை மட்டும்தான் இந்த மாதிரி கவனிப்பு பட்டியலில் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்துக்குங்க நம்ம இந்த பிரீடை கூட அவங்க கவனிப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம நாட்டுக்கோழியோடய முக்கியத்துவம் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க நம்ம நாட்டுக்கோழியை பற்றி ஒரே ஒரு ரெண்டு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழிகளுக்குன்னு ஒரு உலகம் இருந்துருந்துச்சுன்னா அதில் இதுதான் ராக்கி பாயாக இருந்திருக்கும் கேஜிஎஃப் படத்தில் எப்படி ஹீரோ இருப்பார் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு மற்ற ப்ரீடே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் அடுத்து நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறது வந்து உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தட்டும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அசியல் இந்த நம்ம நாட்டுக்கோழியை பற்றி நீங்கள் நம்ம ஊரில் இருக்க ஒரு சின்ன பாயிண்ட்டை சொன்னே கேட்டிங்கனாலும் இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்காரன் உருவாக்கின வெப்சைட்டில் போய் தேடினாலும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வரையிலையே அக்ரஸிவ் காக் ஃபைட்டிங் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் சொன்னதை நம்பலைனா நீங்கள் போய் இப்போவே கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போங்க அவசரப்பட்டு இப்போவே போயிடாதீங்க போய் அசீல் ப்ரீட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி பாருங்கள் இதுதான் கண்டிப்பாக வரும் ஏன்னா நான் எல்லா இதுலேயும் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்துட்டேன் எப்படியோ ஒரு வாக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்குள்ளே அக்ரஸிவ் இல்லை காக் ஃபைட்டிங் அப்படின்னு வந்துடும் பார்த்துக்குங்க நம்ம ப்ரீடோட கேத்து உலகம் எல்லாம் பரவி கிடக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அசீல்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம நாட்டுக்கோழிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது பிரிட்டிஷ் யூகேயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெசா அசில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் அசில் கிளிமுக அசில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் இதோட நிறத்தை கூட இதுக்கு நிறையா பேர்கள் வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத மயில் கருப்பு அப்புறம் கருப்பு மற்றும் சிகப்போடு இருக்கிறத வந்து கங்கம் செங்கருப்பு சிவப்புகளில் இருக்கிற செவலை அதுக்கப்புறம் கருங்கிரி செங்கிரி வெள்ளை நூலான் இந்த மாதிரி இருக்குது நிறையா கலரை கூட பேர் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை பொறிக்க வைக்கிறதுக்கு எங்கு யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி செய்கிறது அந்த தெர்மோஸ்டேட்டில் எப்படி செட்டிங் பண்ணுறது பழைய தெர்மோஸ்டேட்டில் எப்படி செட்டிங் பண்ணுறது இப்போ புதுசாக வந்திருக்க பிஐச் செட்டிங்ஸோடு வந்திருக்க தெர்மோஸ்டேட்டுக்கு எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறதுனால நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் முடியல உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை எப்படி அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய லெவலில் வளர்க்குறவங்களாம் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி உணவு கொடுக்கணும் கோழி குஞ்சுக்கு எப்படி வச்சுருக்கணும் எப்படி ப்ரீடிங் பண்ணுறது ப்ரூடிங் பண்ணுறது இந்த எல்லாமே ஒரு இன்டர்வியூவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் ப்ளஸ் வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் உங்களுக்கு இன்னுமே ஒரு ஐடியா வரும் நீங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியோட பெருமையை தான் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து வளர்ப்பு முறைக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை பற்றி சொல்லியிருப்பேன் கோழி சண்டை இது வந்து பார்த்திங்கன்னா ம மற்ற நாடுகளில் இருக்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன் இது வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடையாது நான் வீடியோ நடுவுலையும் சொல்லியிருப்பேன் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் இருக்கீங்க அவங்க வந்து ஒரு வீடியோ நல்லா பார்க்குறீங்களா இல்லை என்னென்னு எனக்கு தெரில ஆனால் கடைசியில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க இது வந்து முற்றிலும் ஒரு இல்லீகலான விஷயம் நான் அப்படி பண்ணுவேன் நான் உங்களை எப்படி பண்ணுவேன்னு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா கேட்டுங்க நான் சொல்ல வர்றது தான் புரியலினா வீடியோ கூட மறுபடியும் பாருங்கள் அவ்வளோதாங்க உங்களுக்கு மற்ற இன்னுமே உங்களுக்கு இந்தியாவில் நாலு பியூர் ப்ரீட்ஸ் இருக்குது அதை பற்றியும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே காய்ஸ் சின்னிக்குரிய வீடியோ பண்ணுச்சு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க பெல் ஐக்கிய தட்டுங்க